வெல்கம் டு சர் ஸ்ரீ விலாக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கணுன்றதை பார்க்குறேன். நான் அளவு சொல்கிறேன், அதைப்படி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு புழுங்கலரிசி எடுத்துட்டுருக்கேன், ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன், ஒரு கப்பு வந்து கடலப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், அரை கப்பு வந்து தோரம்பருப்பு எடு, அரை கப்பு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலைஞ்சி ஒரு மணி நேரம், மினிமம் ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம உடனே அரைக்கலாம். அரைக்கும் போது மிளகாவும் பெருங்காயமும் சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இப்போ எப்படி ஊற வைக்கணுன்றதை பார்க்கலாம். ஒன்று ஒன்றா நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு புழுங்கலரிசி சேர்த்துட்டேன், அடுத்தது பச்சரிசி சேர்த்துக்கிறேன், அடுத்தது தோரம்பருப்பை சேர்த்துக்கிறேன், அடுத்தது உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன், அடுத்தது கடலப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு நல்ல தண்ணி கொட்டி ஊற வச்சு வைக்கணும். மினிமம் ஒன் ஹவர் ஊற வைக்கலாம், இல்லை டூ ஹவர்ஸ் கூட ஊறலாம். ஆனால் உடனே நம்ம அடை வாத்திடலாம். வெங்காயம் போட்டு வாக்கலாம், இல்லை அப்படியே நார்மலாகவும் நீங்கள் அரைச்சி வாத்துக்கலாம். கலைஞ்சிட்டு நல்ல தண்ணி கொட்டி ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அரைக்கும் போது நம்ம பெருங்காயமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலைஞ்சிட்டு நல்ல தண்ணி கொட்டியிருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு. ஊறட்டும், நம்ம ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். மினிமம் ஒன் ஹவர் ஊறணும், டூ ஹவர்ஸ் கூட நம்ம ஊறுனா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா ஊறட்டும். அரைக்கும் போது காஞ்ச மிளகா, அதுக்கு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா எடுத்துட்டுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து நான் அரைக்க போகிறேன், அரைச்சி காட்டுறேன். அடுத்தது நான் வந்து அவியலுக்கு தொட்டுக்கு அவியல் பண்ண போகிறேன், தொட்டுக்கிறதுக்கு அடைக்கு. அதுக்கு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எடுத்துட்டுருக்கேன். இதில் நான் தயிர் சேர்க்காமல் இந்த அவியல் பண்ண போகிறோம். அவியல் டேஸ்டில் தான் இருக்கும், கிரேவி மாதிரி அடைக்கி தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் டைம் ப்ளஸ் எங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு தயிர் அவ்வளோ பிடிக்காதுன்றதுனால தயிர் சேர்க்காமல் இந்த மாதிரி அவியல் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அடை மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். குக்கரில் காயும் வெந்துட்டு ப்ரெஷரும் அடங்கிட்டு ஃபஸ்ட்டு அடைக்கு மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்ததை குறை குறைன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறை குறைன்னு அரைச்சிக்கணும். இன்றைக்கி நான் வெங்காய வடை வாக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் மாவு எடுத்து வெங்காயத்தில் சேர்த்து கலந்து நான் அடை குத்த போகிறேன். நீங்கள் ப்ளெயினாகவும் குத்திக்கலாம். இன்றைக்கி நான் வெங்காய அடை குத்துறதுனால தனியாக கொஞ்சமாக வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். நான் ஒரு பக்கம் அவியல் வந்து எடுத்து கொதிக்க வைக்கிறேன். அரைச்ச வீடியோ இல்லாத காட்டில் நான் மிஸ் ஆகிட்டு நான் வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகா அதை மட்டும்தான் அரைச்சி இந்த அவியலில் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லிக்விடாக தான் நான் செஞ்சுருக்கேன். அடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு திக்காக தான் இருக்கும். இதில் தயிர் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஆறினோன்னே தேங்காயை சேர்த்தோம்னா நம்மளுடைய அவியல் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அடைக்கு தொட்டுக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் அடையும் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி நான் கொஞ்சம் இதுவாக லிக்விடாக நான் செஞ்சுருக்கேன். நான் தயிர் சேர்த்தா இதில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த அவியல் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம அடை வாத்துக்கலாம். தோசைக்கல் போட்டிருக்கேன் அடுப்பில், நல்லா கல் காயட்டும். நான் வந்து மாவு வந்து வெங்காயத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தடியாக வேணும்னா தடியாக குத்திக்கோங்க, மெலிசாக வேணும்னாலும் மெலிசாக குத்திக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடையை வந்து நல்லா இது பண்ணிக்கணும். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு வேகும், நல்லா எல்லா பக்கமுமே வேகும். அதனால நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து இது கொஞ்சம் நிறைய தான் செலவாகும், அப்போ தான் அடை டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி போட்ட பிறகும் நான் எண்ணெய் சேர்த்துக்கணும், அப்போ தான் மொறு மொறுன்னு அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேகட்டும் பார்க்கலாம். நான் திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள், திருப்பி நான் வந்து எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். அப்போ தான் வந்து கார்னர்லலாம் நல்லா மொறு மொறுன்னு வேகும், அதனால் எண்ணெயை நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கள், அவியல் ஆகிட்டு கொஞ்சம் ஆறினோடனே தேங்காயை சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய அவியல் ரெடி ஆகிடும். அவியல் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இதை நான் வந்து ஒரு அடை எடுத்துட்டேன், அடுத்த அடை குத்தின்ட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒரு அடையை குத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவியல் அடை ரெடி ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.